வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மூன்று விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டையும் பொறுத்த சேலரி குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு வேரி ஆகும் மேக்ஸிமம் சேலரி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறுபா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் சம் அலவன்சஸ்ஸுமே இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை எல்லோருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸோ கிடைக்கும் கிடையாது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எல்ஜி டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளைலிங் நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதமே இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறங்க அதையுமே செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அவங்க அஃபீஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே தெரில ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணிக்கிங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிருக்கேன் உங்களுடைய பெயர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுடைய அப்பாவது கணவர் பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து காண்டட் ஃபோன் நம்பரு உங்களுடைய முழு முகவரி பின்கோடோட உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சான்றிதழ் எண் அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண இயர் வருடம் அதே மாதிரி டுவெல்த்து பாஸ் பண்ண டீட்டெயில்ஸு உயர்கல்வி பற்றின டீட்டெயில்ஸு பட் டிகிரி எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸு ஸோ அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸு ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இடம் நாள் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ராசஸ் இதை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் பத்தாம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணணும் ஆகஸ்ட்டு பத்து ஈவினிங் அஞ்சு மணிக்கில் அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் ஸோ இதுதான் அட்ரஸ் அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கூடுதல் வளாகம் பிங்கர் போஸ்ட் உதகை சிக்ஸ் ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரெஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீலகிரி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஏஹலைவா மாதிரி உண்டி உறைவிடம் மேல்நிலை பள்ளி ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் உதக மண்டலம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் காப்பாளரில் மேல் கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி ஆசி ஆசிரியர் ஸோ இந்த மாதிரி மூணு டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ பட்டதாரி ஆசிரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் ஒரு வேக்கன்சிஸ் கணிதமில் ஒரு வேக்கன்சிஸ் ஸோ சமூக அறிவியல் அதாவது சோசியல் சயின்ஸில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது காப்பாளர் வாட்ச்மேனில் ஒரு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க உடற்கல்வி ஆசிரியர் இதில் வந்து மே ஃபீமேலுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு வேக்கன்சி சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட் சப்ஜெக்டில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதோட பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு எதுவுமே வந்து நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஇ பி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேச்சலர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா காப்பாளர் போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான் உடற்கல்வி ஆசிரியர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சலர் டிகிரியில் உடற்கல்வியலில் வந்து பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் டெட்லேயுமே தேர்ச்சி பெற்றுருக்கணும் டீச்சிங்லேயுமே உங்களுக்கு வந்து முன்னே முன்னுரிமை அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டை கண்டிப்பாக கான்ட்ராக்சுவல் பேசஸ் ரெக்ரூட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் பள்ளி பள்ளியோட கடைசி வேலை நாள் வரை மட்டுமே பணியில் தொடர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஷெடியூல்டு அதை ஷெட்யூல் டிரைப் சொல்லுவாங்க இல்லையா பழங்குடியினர் அவங்களுக்கு இந்த போஸ்டுக்கான முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அப்ளை பண்ணாத பட்சத்தில் மற்ற கம்யூனிட்டிக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் காப்பாளர்களுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி உடற்கல்வி ஆசிரியருக்கும் பன்னெண்டு பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதாவது பிஜிடி டிஜிடி அந்த மாதிரி சொல்லணும் இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிடி கேட்டகரியில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி கா அந்த மாதிரி கார்டியனில் வந்து டுவெல் தௌசண்ட் சேலரி சொல்லியிருக்காங்க பிஇடி டீச்சர் எஜுகேஷன் டீச்சர் அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இந்த போஸ்ட்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் சேலரி ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கார்மெல்லாம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது க உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகே வெரிஃபிகேஷனுக்காக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது மஸ்ட்டு மறந்துடறாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் டாட் காம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மளையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சி ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ் ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு இதோட ஹோஸ்ட் நேம் என்ன கேட்டகரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எத்தனை வேகன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதோட லாஸ்ட் டேட்டு அப்ளை மோடு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்குது அந்த கிளிக் இயர் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் இயர் வந்து டச் பண்ணணும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ் ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்ருக்குங்க இல்லையா ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஸோ தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் த ஜென் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்